உயிர் கொடுக்கும் தந்தைக்கும் உடல் கொடுக்கும் தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுக்கும் இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பணம் கொடுக்கும் பங்குனி மாத பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் நிறையா பணம் கிடைக்கும், பொதுவாகவே உண்டு. ஏன்னா மார்ச் மாதம் எண்டு வரும் இந்த மாதத்தில் தான். அதனால் கணக்கு வழக்கு பார்க்குறது எல்லா விஷயத்துலேயும் அதில் தான் இருக்கும். வருஷ கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ பணம் மீதி, என்ன லாபமாக நஷ்டமாக, இந்த மாதிரி பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக பயன் தரும். அதாவது 12வது மாதம்னு சொல்லுவோம். குரு பகவானோட வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார். ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 1.5 வருஷமாக இருந்தார். இந்த மாதத்தில் கிரக பயிற்சியால் இடம் மாறுவார் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி இருப்பாங்க. 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துக்கு சூரியன் புதனும் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவர் இடம் மாறுறாரு. இந்த மாதத்தில் ராகு கேது பயிற்சி, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மாத இறுதியில் குரு பயிற்சி நடக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்லுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், வருமான நிலையாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டெல்லாம் நல்லது நடக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வீங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆன்மீக பயணம் ஏற்படும் இந்த மாதத்தில், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றப்படும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் குறைஞ்சி வரவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. கடன் பிரச்சனை குறையிறதுக்கான வழி தெரியக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. புதிய சிந்தனையும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்களா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. சொந்த பந்தங்கள் உதவுவாங்க, பங்காளிகள் உதவுவாங்க, அவங்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது இந்த மாதம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி இருக்கிறனால சகோதரன் சகோதரர்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். கவனம் எச்சரிக்கையாக இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அரசாங்க சலுகைகள் கிடைக்குது. கடன் பிரச்சனை தீர்வாக போகுது. கடன் ஏதாவது எதிர்பார்த்தீங்களா ஈஸியாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் நீங்கள் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கனால புதிய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு இந்த மாதம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சுமூகமாக இருக்கும், வேலையில் சலுகைகள் கிடைக்கும், மைண்ட் ஃப்ரீயாக வேலை செய்வீங்க. போன மாதம் இந்த அலைச்சல் கஷ்டங்கள் இருக்காது இந்த மாதம். வருமானமும் அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் நிச்சயம் இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றிருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, வேலையில் சிக்கலாக்குறவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும், உயர் அதிகாரிகள் மூலிமா சலுகைகள் உண்டு, பெரிய மனிதரோட நட்பு கிடைக்கும், பெரிய அளவில் பணம் கிடைக்கும், பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள், கட்டாயம் நல்லது நடக்கும். வழக்கு விஷயங்கள் வெற்றி கிடைக்கும், கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், வெற்றிகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு சகோதரன் சகோதரி சொந்த வகையில் நீங்கள் வரன் தேடி பாருங்கள். அவங்க பொண்ணு கட்டின வகையிலையோ இல்லை பொண்ணு கொடுத்த வகையிலையோ வரன் தேடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வரணாமல் எடுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. திருமண தடையாக இருக்கிறவங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்குன்னு பெஸ்ட்டான 2 நட்சத்திரங்கிறது அந்த நாளில் செலக்ட் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சில திசைகள் இருக்குது, உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் அது எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்ட்டு. அந்த திசையை நோக்கி அந்த திசையில் இருக்கிற கடவுளை வணங்கிட்டு நீங்கள் வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் அதனோட பலன் கிடைக்குங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த சூட்சும பரிகாரம் சொல்லி சீக்கிரமாக திருமணம் நடந்திருக்கு. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சுயஜாதத்துலேயும் தெளிவாக தெரியும் உங்களுக்கு எதனால் திருமண தடை ஏற்படுது அப்படிங்கிறது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கூடிய பரிகாரங்கள் பண்ணிட்டீங்களா கட்டாயம் அதிலேருந்து விடுபட்டு சீக்கிரமாக இல்வாழ்க்கையில் நினைச்சிடலாம். அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு பயணங்கள் ஏற்படும், பாதுகாப்பான பயணமாக போயிட்டவங்க வண்டி வாகனத்தில் மெதுவாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சின்ன சின்ன காயம் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு உங்கள் இளைய சகோதரன் சகோதரிகளால் நல்லது நடக்கும், அவங்க குடும்பத்தில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் மங்களம் நடக்கும், அதுக்கு வாழ்த்துக்கள். சொத்து பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க, குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறம்
புண்ணிய ஸ்தாசனங்களுக்கு போயிட்டு வரீங்க, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பயணங்களால் நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைங்களதில் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைங்களால் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. குழந்தைங்களுக்காக வச்சு பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் நல்லது நடக்கும், குறிப்பாக வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசாங்க சம்பந்தமான சலுகைகள் உண்டு, அரசு விஷயங்களில் முக்கியத்துவம் பெறுவீங்க, சலுகைகள் கிடைக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த மாதம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பங்குனி உத்திரம் முருகன் கோயிலுக்கும் ஸ்ரீராமநவமியை கொண்டாடுங்க, நன்மையை அதிகரிச்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ராகுகேது பெயர்ச்சியில் நடக்கக்கூடிய விழாக்களில் கலந்துக்கோங்க. உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருந்தால் கூட அதில் கலந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சி, அதில் கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதில் கலந்துக்கணும். அதுதான் நம்மளோட நல்லது. ஏன்னா நம்மளோட கர்மா வந்து அதில் கலந்துக்கூடாமல் தடுக்கும். ஏன்னா கஷ்டம் கொடுக்கணும்னு தானே அந்த கிரகம் இருக்குது. அப்போ நம்மளை என்ன பண்ணோம், அட போட நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டோம், இதில் போய் கலந்தால் தான் நம்மளுக்கு நல்லதா அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம அசால்ட்டாக இருப்போம். அந்த மாதிரி அசால்ட்டாக இல்லாமல் கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் 13/3/2022 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு விசேஷமான நாள். முருகனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், கேட்டது நிச்சயம் கிடைக்கும். 21/3/2022 திங்கட்கிழமை ராகு கேது பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/3/2022 திங்கட்கிழமை ராகு கேது பெயர்ச்சி. அதே திருக்கணித முறைப்படி பார்த்தீங்களா, ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்தீங்களா 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் இந்த இரண்டு பெயர்ச்சியிலையுமே அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போய் பண்ணிக்கோங்க. நம்ம திருக்கோவிலில் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 1:30 மேலே நம்ம விழா ஆரம்பிக்கிறோம். 3:30 ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அது வரைக்குமே ரொம்ப சிறப்பான முறையில் ஹோமங்கள் செய்கிறோம், பூஜைகள் பரிகார பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க, கலந்து கொள்ளறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை, பரிகாரம் செய்கிறதுக்கு தான் கட்டணம் வசூல் பண்ணுறோம். விருப்பம்னா கீழக்கர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2/4/2022 சனிக்கிழமை யுகாதி பண்டிகை. திருமணம் ஆன தம்பதிகள் எல்லாத்துக்குமே இந்த யுகாதி பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை ஆகும். தெலுங்கு வருட பிறப்பு அன்று வீட்டில் விசேஷங்கள் பலகாரங்கள் செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. அவங்க புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். 6/4/2022 புதன்கிழமை மகாலட்சுமி பூஜை. மறக்காமல் அனைவரு வீட்லேயும் மகாலட்சுமியோட திருவுரு படத்தை வைத்து பூஜைகள் செய்யுங்க, நிச்சயமாக மகாலட்சுமியோட கருணை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பூஜையாக இருக்கணும் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா லக்ஷ்மியை கொண்டாடுங்க, செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி அவங்க தான். செல்வம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லைங்க, 16 செல்வங்கள் சொல்கிறாங்க. இந்த 16 பேர்களும் உங்களுக்கு கிடைக்கணும் தான், மகாலட்சுமியை வணங்கினாவே அந்த 16 கிடைச்சிரும் சரிங்களா. அதனால் மகாலட்சுமி வழிபாடை அதிகரிச்சுக்கோங்க. 10/4/2022 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமநவமி. ராமபிரான மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், அவருக்கான பூஜைகள் செய்யுங்க, தானங்கள் பண்ணுங்கள், அவரோட பிறந்தநாளை கொண்டாடுங்க. ஒவ்வொரு இந்துவும் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான பிறந்தநாள் ஸ்ரீ ராமநவமி. மறக்காமல் கொண்டாடி அவரோட புகழை உலகறிய செய்யுங்க. அவரோட கதைகளை புரிஞ்சுக்கோங்க, அவரோட நேர்மையை கடைபிடிங்க சரிங்களா. அவரோட பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க, அது ரொம்ப பெரிய பழக்க வழக்கம். அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல, ஆனால் ஸ்ரீராமரோட பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம், அந்த விஷயத்தை கடைபிடிங்க. அதில் மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது, அதில் மிகப்பெரிய சக்தியும் இருக்குது. ஸ்ரீராமபிரானோட தாரகமான உண்மைகள் அதில் இருக்குது. அவர் மனைவி மேலே வச்சிருந்த சத்தியத்தின் உண்மை தெரியும். மனைவி அப்படின்னா சீதா தேவி நம்ம சொல்லுவோம். அதனால் லக்ஷ்மி சீதா தேவியாக மாறி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு மகாலட்சுமியாக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெண்கள் உங்களோட கஷ்டத்தை உணர்ந்துக்கோங்க, நீங்கள் அதை உள்ளுணர்வாக புரிஞ்சு நடந்துக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் சத்தியத்தின் பெயரால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதனால் ராமர் நவமியை ஒவ்வொரு இல்லத்துலேயும் கொண்டாடணுங்கிறது என்னோடய விருப்பம், பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, உங்களுக்கு தெரியும் நம்ம திருக்கோவிலோட வேலைகள் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி திருக்கோவிலோட வேலைகள் மிக விரைவாக முடிவு அடைய போகுது. ஏன்னா நம்ம கும்பகோஷத்தை நடிகிட்டோம், வைகாசி மாதம் கும்பகோஷங்கிறது 100% உண்மை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தெல்லாம் இனிமேல் மாறப்போகிறதில்ல. தேதி வந்து நான் உங்களுக்கு சித்திரை மாதம் அறிவிக்கிறேன், பங்குனி மாதம் இது. அடுத்த மாதம் உங்களுக்கு நான் தமிழ் புத்தாண்டில் உங்களோட உங்களுக்கு கட்டாயம் தேதி நான் அறிவிச்சிறேன் ஓகேவா.
அதனால் வைகாசி மாதம் நம்ம கோவிலோட கும்பாபிஷேகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தில் நம்ம கும்பாபிஷேகம் வருது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆங்கில மாதமும் நான் சொல்லியாச்சு, நீங்கள் தயாராகிடுங்க. கும்பாபிஷேகத்துக்கு வரதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. கட்டாயம் நம்ம ரெடி ஆயிரும். அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி ஃபேமிலி, நீங்களும் இணையணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழே கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நேரில் ஃபேமிலியில் இணைஞ்சிட்டா கட்டாயம் உங்களுக்கு எந்திரம் கிடைக்கும். ஃபேமிலி ஜாதக கன்சல்டிங் பண்ணிக்கலாம். திருமண தடை நீக்கக்கூடிய வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்கோ அவங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்வியலில் லக்ஷ்மியோட கருணை உங்களுக்கு கிடைக்கணுன்னா கட்டாயம் இந்த ஃபேமிலியில் இணைஞ்சிக்கோங்க. அதோட முழுமையான கருணையை நீங்கள் உணர்வீங்க. அவங்க சோதிப்பாங்க, ஆனால் கைவிட மாட்டாங்க. இந்த நொடிவடிக்கும் என் வாழ்வியில் அதுதான் நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு முறையும் இப்போலாம் ரொம்ப சோதனைக்கு ஆட்பட்டுருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ பண தேவைகள் ஜாஸ்தி, ஆனால் நிறையா சிரமத்துக்கிடையில் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நீங்கள் என்ன சோதனை கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதுக்கான வேலைகளும் நான் செஞ்சிகிட்ருக்கேன். அதனால் ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் நெருங்க நெருங்க சோதனைகள் பல வருமா. கடவுள் வந்து நீ தகுதியான நபர் தானா, நீ உண்மையிலேயே இந்த கோவிலுக்கு தகுதியான நபரா அப்படின்னு நம்மளை சோதிப்பாங்க. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அதில் முக்கியமானவங்களை எல்லாத்தையும் சோதிப்பாங்க. இது எல்லா ஆலயங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம ஒரு வீடு கட்டினாவே கொஞ்சம் சோதனை வரும். அந்த முக்கியமான நேரத்தில் எல்லாம் பிரச்சனைகள் வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கையாளுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதே போல் வீட்டில் விசேஷம், திருமணம் இந்த மாதிரி பண்ணும்போதும் அந்த கல்யாண நாள் நெருங்க நெருங்க நம்மளுக்கு நிறையா பயங்கள் வரும். அதாவது அந்த சொந்தத்தை கூப்பிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தம் என்ன கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும். இல்லை திடீர்னு நம்மளுக்கு செலவு ஜாஸ்தியாக போகும், திடீர்னு பணப்பற்றாக்குறைகள்லாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நார்மலான மனுஷனாக இருந்தாலும் இந்த வலி கொஞ்சம் வரதான் செய்யும். ஒரு பெரிய விசேஷம் பண்ணும்போது இந்த மாதிரி வலிகள் வரும். அதை சரி பண்ணி கொண்டு போகிறது தான் ஒவ்வொரு குடும்பத் தலைவரோட பழக்கமும். அதை தான் நாம்ளும் அந்த கோவிலுக்காக பண்ணிகிட்ருக்கோம். மகாலட்சுமி கட்டாயம் சோதிக்கிறாங்க, அதை நான் மனசார உணர்கிறேன். இதிலிருந்து நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதே போல் சீக்கிரமாக ஏழப் மெம்பரை இணைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு குறைவான மெம்பர்ஷிப் தான் இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் நிறையா நன்மைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பற்றின முழுமையான ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரு ஃபேமிலியாக நம்ம இணையும் போது நிறையா நன்மைகள் நடக்கும், வாழ்வியலில் முன்னேற்றம் கிடைக்கும், நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நிறையா மீட்டிங் நடக்கும் நம்ம கோவிலில் உங்களுக்கு. நிறையா இண்டிவிஜுவல் பூஜைகள் நடக்கும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. குறிப்பாக ஏழப் மெம்பர் குடும்பத்துக்காக நிறையா பூஜைகள் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். இந்த 16 லக்ஷ்மியோட பேரை தெரிஞ்சிட்டிங்களாலும் நிறையா நன்மைகள் இருக்கும். அவங்களால என்னென்ன உங்களுக்கு தெரியுமே 16 செல்வங்கள் என்னென்ன, அத்தனை செல்வமும் அந்த 16 லக்ஷ்மி மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா 16 லக்ஷ்மினா 16 திதி தான். நீங்கள் பிரதமையிலேருந்து பௌர்ணமி அமாவாசை வரைக்கும் திதி என்னென்னா உங்களுக்கு 16 திதி வரும். அந்த 16 திதிக்குரிய கடவுள் தான் நம்ம லக்ஷ்மியாக வைக்க போகிறோம். சோடச லக்ஷ்மின்னு நம்ம சொல்லுவோம், சோடச கலாபூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16 திதிகளை, இந்த 16 திதி வந்து மனித வாழ்வில் ரொம்ப முக்கியமானது. அதாவது நமக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் இந்த 16 திதிகள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட ஒரு கால நிலை தான் அந்த 16 திதிகள். நம்ம வாழ்வியலில் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டு கிரகங்கள், நவக கோள்கள் யாருன்னா சூரியனும் சந்திரனும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தந்தை இவங்க இல்லைன்னா பிறப்பே இல்லை. அதே போல் தான் சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் பிறக்காது. இவங்களுக்குள்ள தான் அத்தனை சக்தியும் இருக்குது, அத்தனை பிரபஞ்ச சக்தியும் கொடுத்து வச்சுருக்காங்க இயற்கை. இந்த இயற்கைகிட்டேருந்து நம்ம என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதிக்குரிய நாளில் அதுக்குரிய மகாலட்சுமியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களோட வாழ்வியல் ஈஸியாக நல்லதை நடத்திக்கலாம். ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 திதியில் பிறந்திருப்பீங்க. அந்த 4 திதிக்குரிய கடவுளை நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணாவே உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகப்படும். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு திதிக்கும் என்ன லக்ஷ்மிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். நீங்கள் அந்த லக்ஷ்மியை முறையாக வழிபாடு பண்ணிக்கோங்க.
கட்டாயம் அந்த நாளில் அந்த லக்ஷ்மிக்கான பூஜைகள் நம்ம ஆலயத்தில் நடக்கும். உங்களுக்கான கோரிக்கைகளும் அங்கே வைப்போம் கண்டிப்பாக. அதே போல் நீங்கள் பிறந்த மாதத்தில் அந்த திதியில் உங்களுக்கான பூஜைகள் பண்ணி கொடுப்போம் நம்ம ஏஎல்எஃப் ஃபேமிலி மெம்பருக்காக. இதில் இணைஞ்சிட்டிங்களா, அதனால் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் எங்களோட மெயின் முக்கியமான விஷயமாக நாங்கள் பண்ண போகிறது. ஏன்னா ஆலயம்ங்கிறது நம்ம கும்பாபிஷேகத்தை நடிக்கிட்டோம், அதில் என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கும் ஒரு பிடிமானம் ஏற்படும். அதனால் கேரண்டியாக உங்களுக்குன்னு ஒரு லக்ஷ்மியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளில் அந்த லக்ஷ்மியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாங்க. நீங்கள் அதிகமாக நீங்கள் அந்த நாளை முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான எதிர்மறை சக்திகள் விலகி சுபசக்திகள் அதிகரிக்கும். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களாவே உங்களுக்கு எந்த தடையும் வராது, நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். இடையில் பிரச்சனை வரும், அதையும் சமாளிக்கிற சக்தி இதன் மூலமாக கிடைக்கும். எந்த ஒரு மனுஷனுக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க, பிரச்சனை வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு விதையாக இருந்தாலும் மண்ணில் முட்டி மோதி மேலே வந்தால் தான் மரமாக முடியும், புரியுதுங்களா? நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னா நம்ம ஆழமாக இருக்கிறோன்னு அர்த்தம், நம்ம வேறு ஆழமாக பூமியில் பதிச்சிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைங்க, நான் வாழ்க்கையிலேருந்து கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஏன் அது நடக்குது, எதனால் நடக்குதுன்ட்டு கண்டிப்பாக நம்ம அதை நிறையா பேச போகிறோம். நீங்கள் ஃபேமிலியில் நினைச்சிக்கோங்க, நம்ம நிறையா நேரம் இருக்குது, அப்போ நான் உங்களுக்கு நிறையா தகவல் தரேன். அதில் நம்ம தெளிவாக நம்மளை இன்னும் என்ன முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறது பேசிக்கலாம், கட்டாயம் ஜெயிக்கலாம், அதில் 100% கேரண்டி. ஏன்னா ஏஎல்எஃப் மெம்பருக்கு இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கான திதியை நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறிய மகாலட்சுமி நான் சொல்லிவிடுவேன். அந்த நாளில் நம்ம ஆலயத்தில் பூஜைகள் நடக்கும், உங்களுக்கு டெய் எல்லா திதிக்குமே பூஜைகள் உண்டு, சரிங்களா? அப்போ அந்த பூஜை நடக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி அந்த லக்ஷ்மியை வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது ஜாஸ்தியாகிட்டுருக்கிறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க உங்களுக்கான நல்லதுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் கிடைக்கிற எதிர்மறை சக்திகள் விலகிறத நீங்கள் கண் கூட உணர்வீங்க. இது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்ம கலந்துருக்கோமே, இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நாம்ளும் ஒரு மெம்பராக இருக்கிறோமே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் இணைஞ்சு பாருங்கள், இதை நான் சொல்ல தேவையில்லை, கட்டாயம் புரிஞ்சுக்குவீங்க. ஏஎல்எஃப் மெம்பராக இணையன்னா கீழே கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். உங்கள் வாழ்விலும் முன்னேற்றம் இருக்கும், உங்கள் பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும், 100% தீர்வு உண்டுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல மாற்றத்தை கட்டாயம் உணரலாம். ஏன்னா 16 லட்சுமியும் சேர்ந்து நம்மளை கைவிட போகட்டாங்க, ஒருத்தராக இருந்தால் கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்ம 16 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் நம்ம கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க, சரிங்களா? அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏஎல்எஃப் மெம்பருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த முறையாக நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, உங்களுக்கான பிரச்சனை குறையிறதையும் உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதையும் நீங்கள் உணர்வீங்க. அந்த சக்தி மூலியமாக உங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும். ஏன்னா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணால் தான் அதனுடைய வேலைகளே உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ காலம் நிறையா சொல்லலை அப்படின்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சால் தானே நீங்கள் வழிபாடு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். யாருன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் கைப்பிடிக்க முடியும்? இந்த லக்ஷ்மின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள கைப்பிடிச்சிக்கோங்க, அந்த லக்ஷ்மி உங்களை விடவே மாட்டாங்க, கட்டாயம் உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் காணாமல் போகிறத சத்தியமாக உணர்வீங்க. மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வர்றத 100% நீங்கள் பார்க்கலாம். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டல பூஜை முடியும் போதே நீங்கள் தெளிவாகிடுவீங்க. உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கிறத நீங்கள் உணர்ந்துடுவீங்க அந்த 48 நாளில். இதை சத்தியம் நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதனால் ஏழப் மெம்பராக நினச்சிட்டா ஜாதகம் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பூஜைகளும் உண்டு, அதே போல் எந்திரமும் உண்டு. தங்க எந்திரம், அதாவது தங்கமூலம் பூசனை மகாலட்சுமியோட எந்திரம் நம்ம உங்களுக்கு தரோம். இந்த எந்திரம் ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தன்னைக்கு பூஜை பண்ணி தரோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சாமிக்கு எந்தளவுக்கு சக்தி அங்கே இருக்குதோ அதே சக்தி உங்கள் எந்திரத்துக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எந்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த திதி லக்ஷ்மிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவோம் பின்னாடி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் ரெடி ஆகிடும், உங்களுக்குன்னு ஒரு பேக் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவ்வளோ வேலைகள் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக. ஏன்னா ஏழு மெம்பராக இணைஞ்சிட்டிங்களா, உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாகிடணும். ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ நம்ம வழிக்கு இந்தந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய எளிமையான டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்,
நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.